இறை பலியில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை பலியில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனித மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனித மலர இணைவோம். குட் மார்னிங் அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியானது ஸ்டாலின், மேரின் ஜான்சன், சோனியா இவர்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். அருள் நிரஞ்சன், சாண்ட்ரா, ஜோஸ்வராணி இவர்கள் இத்திருப்பலியை இறைவனுக்கு நன்றி பலியாக ஒப்புக்கொடுக்கின்றார்கள். மேலும் காலம் சென்ற ஆத்மாக்களாகிய ரீதா, மேரி, அனிதா, ஜாக்குலின், கேப்ரியல், ஜோசப், நெப்போலியன், சூசை, மாணிக்கம் இவர்களுடைய ஆத்மநிலை பாட்டிக்காகவும் நான் வித்திருப்பலியின் போது வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாபியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, பொது காலத்தின் 13 ஞாயிறை பொது நிலையினரின் ஞாயிறாக கொண்டாட திரு அவை அழைக்கும் இவ்வேளையில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இயேசுவின் அழைப்பை காலம் தாழ்த்தாமல் ஏற்க இந்த திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கலப்பை நுகம் என்ற வார்த்தைகள் இன்றைய வாசகங்களை அலங்கரிக்கும் சொற்கள். இன்றைய முதல் வாசகத்தில் கலப்பை பிடித்து உழுது கொண்டிருந்த எலிசாவை தேடி வந்து தம் சீடராக எடுத்துக்கொள்கின்றார் இறைவாக்கினர் எலியா. நற்செய்தி வாசகத்தில் கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என இறையாற்றிக்கான பண்பு பற்றி சொல்கின்றார் இயேசு. தன்னை பின்பற்ற விரும்பும் ஒவ்வொருவரும் உலகப்பற்று இல்லாதவர்களாய் இருக்க வேண்டுமென ஆண்டவர் விரும்புகின்றார். திரும்பி பார்க்காமல் கிறிஸ்துவை பின்தொடர்பவரே இறையாட்சிக்கு உட்பட முடியும் என்பதை உணர அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரின் விருப்பத்திற்கு நம்மையே அர்ப்பணித்து வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் காலத்தின் கட்டாயத்தினாலும் சூழ்நிலையினாலும் தவறுகளும் பாவங்களும் செய்கின்றவர்கள். இப்பொழுது நாம் செய்துள்ள குற்றங்களை மனதில் கொண்டு வந்து அவைகளுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தி என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வான தூதர்கள் மனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை இந்நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்
முதல் வாசகம். எலியா புறப்பட்டு போய் எலிசா புறப்பட்டு போய் எலியாவுக்கு பணிவிடை செய்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 16, 19 முதல் 21 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் எலியாவை நோக்கி, ஆபே மெக்கோலாவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறை வாக்கினராக அருள்பொழிவு செய் என்றார். எலியா அங்கிருந்து சென்று சாபாற்றின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுது அவர் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12 ஏரை தாமே ஓட்டிக்கொண்டிருந்தார். எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர்
மீது தூக்கி போட்டார். எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏ மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து, நான் என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதி தாரும், அதன்பின் உம்மை பின் செல்வேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1-13 மற்றும் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும்
அடிமைதனை என்னும் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அன்பர்களே, நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த உரிமை வாழ்வு ஊன் இயல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாய் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அடையாளங்களாய் இருங்கள். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர்கள் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது. ஆனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். எச்சரிக்கை. எனவே நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்போது ஊன் இயல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊன் இயல்பின் இச்சை தூய ஆவிற்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊன் இயல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவது இல்லை. நீங்கள் தூய ஆவியால் வழி நடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 51-62 வரை. அக்காலத்தில் இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாயிருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா, இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறொரு ஊருக்கு சென்றார்கள். அவர்கள் வழி நடந்தபோது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்கக்கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள், நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்றார். ஆண்டவரின்
அருள்வாக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து கூறுவது ஒருவன் எப்படி தன்னுடைய சீடத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாகும். சீடன் என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கு மேல் ஒருவர் இருப்பார், அவர் சொல்லும்படி இவர் நடக்க வேண்டும் என்பதாகும். இயேசுவுக்கு சீடர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு என்கின்ற இந்த நபர் முழுமை பெற்ற ஒரு நபராக இருக்கிறார். இந்த முழுமை பெற்ற இந்த நபருக்கு பின்னால் வேலை செய்ய வேண்டுமெனில் அவருடைய தன்மைகள் சில சீடனுக்கு இருந்தால் மட்டும்தான் அவனால் அத்தொடிகள் அழகாக செய்து முடிக்க முடியும். இல்லை என்றால் அது பெரிய பாடாக மாறிவிடும். இன்று நமக்கு முதலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற எடுத்துக்காட்டுகளை பார்க்கின்ற பொழுது எலியாவும் எலிஷாவும் என்கின்ற இரண்டு நபர்கள், தந்தையும் மகனும். தந்தை தன்னுடைய மகனுக்கு இறைவன் அழைப்பு தருகிறார் என்பதை அறிந்த உடனேயே அந்த இறை அழைத்தலை ஏற்றுக்கொண்ட இந்த மகன் வீட்டுக்கு சென்று அங்கிருக்கின்ற எருதை அடித்து அதை எல்லோருக்குமே சமையலாக செய்து உணவாக கொடுத்துவிட்டு இறை பணிக்காக திரும்பி செல்ல வேண்டும் என்பதற்காக வருகின்றான். அந்த செயல்பாடுகளை செய்கின்றான். இங்கே நாம் சற்று புரிந்து கொண்டால் எருது என்பது ஒரு உழவனுடைய கருவி. அக்கருவியை அவன் உடைத்து அதனால் தீயை மூட்டி அங்கேயே அவன் என்ன செய்கின்றான், அந்த எருதை வெட்டி அதை கறியாக்கி எல்லோருக்குமே சமையலாக்கி கொடுத்துவிட்டு தன் தந்தையிடம் சொல்லி அவன் இறைவனுடைய பணிக்காக புறப்படுகின்றான். அழைத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய வெறுமையை நான் அறிந்து கொண்டு பிறருக்கு யார் யாருக்கு அது நன்மை செய்ய வேண்டுமோ அவைகளை செய்துவிட்டு இறைவன் பணிக்கு வந்தால் அது உகந்த பணியாக செய்ய முடியும் என்ற ஒரு நியதியானது இதன் பின்னணியில் இருக்கின்றது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சீடத்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது இன்னொருவருக்கு கீழ்தான் வேலை செய்ய வேண்டும். அந்த கீழ் வேலை செய்வது சமுதாயத்தில் யாருக்குமே பிடிக்காத ஒரு காரியம். இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கின்ற தலைவனோ தலைவியோ என்னுடைய இச்சைகளுக்கு நான் செய்வேன் என்று சொல்லுகின்றார்களே தவிர நான் இறைவன் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு ஏற்றாற்போல் அதேபோல் என்னுடைய இல்லத்தில் அறிவுடையவர்கள் இருந்தால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அவைகளை உள்வாங்கி கொண்டு செல்லுகின்ற ஒரு பண்பு நமக்கு இருந்தால்தான் அந்த சீடத்துவம் என்பது நமக்கு புரியும். இல்லை என்றால் அது புரியாது. அப்போஸ்தலர்களை இறைவன் அழைக்கின்ற பொழுது ஒவ்வொருவரையும் எங்கிருந்தோ அவர் தேர்ந்தெடுத்தார். அவர்களும் தங்களுடைய தன்மையை எல்லாம் விட்டுவிட்டு, செருக்கை விட்டுவிட்டு, அகங்காரத்தை விட்டுவிட்டு இவரிடம்தான் வார்த்தைகள் உள்ளது, இவர் வைக்கின்ற வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள், இவர் பின்னாலே போவதனால் ஏதோ நிச்சயமாக எனக்கு நன்மையுண்டு என்பதை அறிந்தவர்கள். ஆனால் அவர்களும் பல பாடுகள் பட்டு ஒவ்வொரு சீடருடைய வார்த்தையும் அவர்களுடைய வாழ்க்கை நெறிகளும் நாம் காண்கின்ற பொழுது ஏறக்குறைய 95 விழுக்காடு சீடர்களும் பாடுபட்டு இறந்து தங்களுடைய இறுதி காலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டவர்களாக இருந்தார்கள். இருந்த பொழுதிலும் இறைவனுக்காக நான் முழுமையாக என்னை கொடுத்திருக்கிறேன், ஆதலால் அவருக்காகவே என்னுடைய உயிரும் கொடுப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் சென்றார்கள். அதனால் அவர்களுக்கு மீட்பு கிடைத்தது. தன்னுடைய வாழ்வில் ஒரு சிறந்த தன்மைகள் தமக்கு உண்டு என்பதை அறிந்து சீடத்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது முதலில் நான் இறைவனை அறிய வேண்டும், இரண்டாவதாக அவர் பின் செல்வதற்கான தகுதிகள் எனக்கு உண்டா என்று நாம் உள்ளேயே தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் அதற்கு எங்கே அதற்குரிய பயிற்சிகள் பெறலாம் என்பதை உணர வேண்டும். இன்று நாம் பார்க்கிறோம், ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி துறவர வாழ்வுக்கோ அல்லது குருத்துவ வாழ்க்கோ வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பொழுது முதலில் அவர்களுடைய உள்ளத்தில் இந்த விதையானது விதைத்திருக்க வேண்டும். தாய் தந்தையர்கள் முதலில் அவருக்கு இந்த பணி செய்வதற்கு விருப்பமாக இருந்தால் நீ போ, கட்டாயப்படுத்தி இப்பணிக்கு எவனையும் அனுப்பக்கூடாது, அனுப்பவும் செய் அப்படி அனுப்பினால் அது தவறாகவும் மாறும். மாறாக அந்த குழந்தை அல்லது அந்த பிள்ளை
முழு மனசாட்சியோடு நான் இப்பணிக்காக என்னை அர்ப்பணிப்பேன் என்று அர்ப்பணிக்கின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் வருகின்ற பொழுதுதான் அந்த அர்ப்பணத்திற்கு எனக்கு என்ன வேண்டும், அதற்குரிய படிப்பு வேண்டும், அதற்குரிய சிந்தனை திறன் வேண்டும், அதற்குரிய நுணுக்கங்களை கண்டறிய வேண்டும். இவைகள் நமக்குள் வரும்பொழுதுதான் அந்த சீடத்துவம் என்பது ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு மனநிலை. இன்று பலரும் சீடர்கள் என்று வந்து அதிகாரத்தை கையில் பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த சீடத்துவத்தில் இருந்து தன்னுடைய எஜமானையை காலியாக்கிவிட்டு அவர்கள் அந்த அமர்வில் ஏறி அமர்ந்து அல்லது அந்த அரண்மனையில் ஏறி அமர்ந்து கொள்ளுகிறார்கள், இல்லை நாற்காலியை பிடித்து கொள்ளுகின்றார்கள். இப்பேற்பட்ட ஒரு இதற்கு இயேசு நம்மை அழைக்கவில்லை. மாறாக சீடத்துவம் என்றால் நீ முதலில் உன்னையே தாழ்த்திக்கொள், அதற்கு தேவையான தகுதிகளை உனக்குள் ஆக்கிக்கொள், அதற்கு பிறகுதான் நீ சீடன் நிலையிலிருந்து ஒரு தலைவனாக இருந்து அல்லது ஒரு பிறரை வழிநடத்துபவராக இருந்து செயல்பாடுகள் செய்ய முடியும் என்ற உண்மையை இன்று வெளிப்படுத்துகிறார். அதனால் இன்று நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய உள்கருத்து என்னவாக இருக்க வேண்டும்? இறைவா, நான் என்னுடைய வாழ்வில் கிறிஸ்துவன் என்று என்னை ஆக்கி கொண்டிருக்கிறேன். இந்த கிறிஸ்துவம் என்பது எனக்கு ஒரு சில வேதனைகளை தரும், ஒரு சில வேளைகளில் சாதனைகளும் தரக்கூடும். இருந்த பொழுதிலும் அதிகமாக இருப்பது வேதனை. முதலில் இருப்பது என் குடும்ப வேதனை, இரண்டாவதாக இருக்க வேண்டும் என்பது ஆலயத்திற்கு அப்பொழுது போக வேண்டும் என்கின்ற வேதனை, இறுதியாக இருப்பது என்னுடைய வாழ்வில் நிம்மதி இல்லை, நான் எதற்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சிந்திக்கின்ற அத்திறன். அவைகளை எல்லாம் கடந்து இறைவா நீ எனக்கு வாழ்வு தந்திருக்கிறாய், நல்லதோர் சூழ்நிலையை தந்திருக்கின்றார், என்னுடைய ஏழ்மையிலும் என்னுடைய குடும்பத்தில் நான் சந்தோஷம் காண்கிறேன் அந்த எண்ணத்தோடு நாம் செயல்படுகின்ற பொழுது நம்முடைய உள்ளமும் நம்முடைய சிந்தனைகளும் மாறும். இல்லையெனில் காலையிலிருந்து மாலை வரைக்கும் பிறரை குறை சொல்லிக்கொண்டு, பார்ப்பவர்களை எல்லாம் திட்டிக்கொண்டு, மற்றவர்கள் எல்லோருமே மோசமானவர்கள், நான் ஒருவன் மட்டும்தான் நல்லவன் என்று சிந்திக்கக்கூடிய அந்த அகங்காரத்தோடு வாழ்கின்ற ஒரு வாழ்வு நான் நம்முடைய வாழ்வாக மாறும். ஆனால் இன்று இறைவன் நம்மிடம் கேட்பது, எவனொருவன் என்னை பின் செல்ல விரும்புகிறானோ முதலில் அவன் தன்னையே மறுத்து கொண்டு என் பின்னாலே வா, அப்பொழுதுதான் நீ என்னுடைய சீடனாக இருப்பாய் என்கின்ற வார்த்தையை சொல்லுகின்றான். சீடனானவன் இறைவனை உணர்ந்தவன், அந்த இறைத்தன்மையை தனக்குள் சற்றாக பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக தன்னுடைய வாழ்வே இறைவனுக்காக கொடுப்போம் என்ற எண்ணத்தோடு செயல்படுகின்ற ஒருவனே சீடனாவான். அதனால் இன்று நாம் இந்த சீடத்துவத்தை பற்றி சிந்திக்கின்ற இத்தருணத்தில், நான் உண்மையில் இயேசுவுக்கு சீடனாக இருக்கிறேனா அல்லது சீடத்தியாக இருக்கிறேனா, என்னுடைய பண்பாடுகள் என்ன, என்னுடைய கலாச்சாரம் என்ன, என்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எப்பேற்பட்டவை, இவைகளை எல்லாம் சற்று ஆராய்ந்து சிந்தித்து செயல்படுகின்ற பொழுது நான் என்னையே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற உண்மை எனக்கு வருகிறது. அந்த உண்மையை தெரிந்த பிறகு நான் என்னுடைய சில பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு, என்னுடைய இல்லம் இது எனக்கு ஒரு கதம்பம், இக்குடும்பத்தில் நான் வாழ வேண்டுமெனில் நல்ல தலைமை எனக்கு இருக்க வேண்டும் அல்லது நல்ல சீடத்துவம் எனக்கு இருக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுகின்றவர்களுக்கு மட்டும்தான் குடும்பம், மற்றவர்களுக்கெல்லாம் இது குடும்பம் அல்ல, அன்றாடம் நடைபெறுகின்ற ஒரு போர்க்களம். தாய் தந்தையோடும், தந்தை தாயோடும், அல்லது மகளோடும் அல்லது மகனோடும் சண்டை போட்டுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை தாறுமாறாக்கி கொண்டு இல்லத்தில் அமைதி இல்லாமல் வாழ்கின்ற இல்லங்களாக நம்முடைய இல்லங்கள் மாறுகின்ற பொழுது எப்படி இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து நிதானித்து யோசித்து பாருங்கள். என்னுடைய இல்லம் அமைதியின் இல்லம், என்னுடைய இல்லம் அன்பின் இல்லம், நாங்கள் இங்கே வாழ்வது அனைவரும் ஒன்றாக, எங்களுக்குள் பிரச்சனைகள் இருந்தால் நாங்கள் அதை தீர்த்து கொள்வோம், தெருவின் பிள்ளைகளாக என் பிள்ளைகள் போகாது என்று சிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணத்தோடு நாம் செயல்படுகின்ற பொழுது இறைவன் நமக்குள் குடிகொள்வார். இல்லையெனில் அவர் அப்பாற்பட்டு நின்று வேடிக்கையை பார்த்து கொண்டு நம்மை கைவிட்டு விடுவார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆதலால் இன்று இந்த வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும், இறைவா என்னுடைய இல்லம் அன்பின் இல்லமாக மாற்ற வேண்டும், எனக்குள் இருக்கின்ற அந்த அகந்தையை சற்று மாற்றி வைத்து, என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மனைவி அல்லது என்னுடைய கணவன் என்னுடைய பிள்ளைகள், பிள்ளைகள் என்னுடைய தாய் தந்தை, இவர்களை அறிந்து புரிந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மையை உண்டாக்குகின்ற பொழுது அக்குடும்பம் என்பது நல்லதோர் குடும்பமாக இருக்கும். அங்கிருக்கும் அங்கத்தினர்கள் அனைவரும் நல்ல சீடர்களாக தங்களை ஆக்கிக் கொள்வார்கள். அதனால் இன்று இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது நம்
குடும்பத்தை மையப்படுத்தி கொண்டு என் பிள்ளை ஒருவன் தலை கீழாக தீர்கிறான், ஒரு பிள்ளைக்கு சொல்லது கேட்பதில்லை, அவள் தாறுமாறாக போய்விட்டாள், இப்படியெல்லாம் இருந்தால் இன்று இறைவா என்னுடைய இல்லத்தை ஒரு சுமூகமாக நடத்தக்கூடிய இல்லமாக மாற்று. நீர் என் தலைவராக இருந்து கொண்டு உம்முடைய சீடத்தத்தையே நான் ஏற்றுக்கொண்டு எனக்கு என்ன வேதனைகளோ துன்பங்களோ இருக்கிறதோ அதை ஏற்று வாழக்கூடிய ஒரு தன்மையோடு வாழ்கின்ற நல்லதோர் மனதை எனக்கு தாரும் என்று அந்த இறைவனை நோக்கி வேண்டுவோம். அவரும் நிச்சயமாக வேண்டுவோருக்கு எப்பொழுதும் அவர் துணையாக இருப்பார், யாரையும் அவர் கைவிடுவதில்லை என்ற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். மக்கள் மன்றாட்டுகள், எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம் சந்நிதியில் வந்து நிற்கும் நாங்கள் அனைவரும் எங்களுடைய பிறப்பால் சுயநலமாக இருப்பவர்கள். இன்று நீவீர் எங்களை சீடத்தூத்தருக்காக அழைக்கின்றீர். இதோ எங்களுடைய ஒரு சிறு வேண்டுதல்களை நானும் உம் சந்நிதியில் வைக்கிறோம். இவைகளை கேட்டு எங்களுக்கு உகந்த வரங்களை தரும்படியாக இதோ இறைவா எங்கள் மன்றாட்டுகளை உம்முன் வைக்கிறோம். இறைப்பணி ஆற்ற அழைத்த எம் இறைவா, உமது பணிக்காக நீர் தேர்ந்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமக்கு பிரமாணிக்கமாக உள்ளவர்களாய் வாழ்ந்து உமது திருவுளத்தை இம் மண்ணில் நிறைவேற்ற துணை நிற்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் உறைவிடமான இறைவா, எமது தேசிய திருத்தல பேராலயத்தில் வருகிற 30ஆம் தேதி தொடங்கவிருக்கும் புனித தோமையார் பெருவிழா சிறப்பாக நடைபெறவும் இப்பெருவிழாவிற்கு வருகை வரும் பேராயர் அவர்களையும் குருக்களையும் இறை மக்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் உமது அருளால் புது வாழ்வு பெற உதவுமாறும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை கடந்த எம் இறைவா, எம் பங்கில் உள்ள இளைஞர்கள், இளம் பெண்கள் தங்கள் இளமை காலங்களில் உம் தூய ஆவியின் துணையை நாடி ஞானத்தை பெற்று தங்கள் சொல்லாலும் செயலாலும் விசுவாச வாழ்வில் சாட்சிகளாக திகழ தேவையான அருள் வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் இறைவா, எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்தித்த அனைத்து போராட்டங்களும் படும் வேதனைகளும் எதிர்காலத்தில் எமக்கு கிடைக்கும் வெற்றி வாகை என்பதனை உணர்ந்து
குடும்ப வாழ்வில் தனிமை வருத்தம் நெருக்கடி தோல்வி வேதனை இவைகளிலிருந்து மீண்டும் எழுந்திடவும் குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் தழைத்து ஓங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டி கேட்டாலும் நாம் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவான், இதோ நாங்கள் உம் சன்னதியில் எழுப்பியுள்ள எங்கள் வேண்டுதல்களை நீவீர் கேட்டு உகந்த வரங்களை உரிய நேரத்தில் தந்திட உம்மை தாழ்ந்து பணிந்து வேண்டுகிறோம். எங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி இல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றனவாய் என்றும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய
செயலுமாகும். ஏனெனில் நீரங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவிற்கு உலகின் மீது பரிவு கொண்டு அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போல் இருக்க திருவுளம் கொண்டி இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினி. நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டெடுத்து எங்களுக்கு அருளினி. ஆகவே ஆண்டவரே, வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவ 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 பாடுகளின் ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கும் ஆறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்றுண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே,
நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இன்று இத்திருப்பலியை நாம் யாருடைய கருத்துக்களுக்கெல்லாம் ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவர்களுக்கு இறைவன் வேண்டிய வரங்களை தருவதற்காக அமைதியில் வேண்டுவோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மையே நாங்கள் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடிவரில் இயலாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மையை நாங்கள் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியே உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் குறைகளையும் பாவங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பு சமாதானம் என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைமகன் இயேசு நம்முடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தல்ல, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமீன்.
அறிக்கை ஜூன் மாதம் இன்று 26ஆம் தேதி திருச்சபையின் 13வது ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருப்பலியை சிறப்பித்த 7வது அன்பிய குடும்பங்களை சார்ந்த அனைவருக்கும் நன்றியும் ஜெபங்களும். வருகிற ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பிக்கிற குடும்பங்கள் 8வது வார்டு சேர்ந்த அன்பிய குடும்பங்கள். புனித தோமையாருடைய திருவிழாவை வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 3ஆம் தேதி ஆடம்பரமாக கொண்டாட இருக்கிறோம். அதற்காக வருகிற வியாழக்கிழமை ஜூன் 30ஆம் தேதி மாலையில் ஆடம்பர கொடியேற்றத்தோடு திருவிழா திருப்பலியை தொடங்கும். 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நற்கருணை திருவிழா கொண்டாடப்படுகிறது. முதல் தேதி வெள்ளிக்கிழமை நற்கருணை பெருவிழா, 30ஆம் தேதி ஜூன் 1 கொடியேற்றம், 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நற்கருணை திருவிழா, 2ஆம் தேதி சனிக்கிழமை தோமையாருடைய தேர் திருவிழா கொண்டாடப்படுகிறது. உயர்மறை மாவட்ட பேராயர் அவர்கள் ஜார்ஜ் அந்தோணிசாமி தலைமை ஏற்று திருவிழா திருப்பலியை வருகிற சனிக்கிழமை கொண்டாடப்படுகின்றது. தேரானது லாசரிச்சேஜ் பட்டினம் பாக்கத்தில் இருந்து தொடங்கி ஆலயத்தை நோக்கி வரும். மாலை 5:30 தேர் அங்கிருந்து புறப்படும். அனைத்து மக்களும் ஒரு தியாக உள்ளத்தோடு இந்த தேர்ப்பவனியில் ஜெபத்தோடு பங்கெடுக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த தேர் திருவிழாவுக்காக தேர் ஜோடிக்க விரும்புகிறவர்கள் பூமாலை மற்றும்
லைட்டெல்லாம் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் பங்கு தந்தையிடம் அணுகி உங்களை அனு தெரிவித்து கொள்ளலாம் என்பதை கேர் உபகாரிகள் தேவைப்படுகிறார்கள். மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தோமையாருடைய திருநாள். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி வழக்கம் போல் நடைபெறும். காலையில் வழக்கமொழி இருக்கும். மாலை 5:30 மணிக்கு தோமையார் கல்லறையில் நடைபெற திருப்பலி நடைபெறாது. ஆங்கில திருப்பலி நடைபெறாது. மற்ற திருப்பலிலாம் நடைபெறும். மாலை 5:30 மணிக்கு கொடியேற்ற நன்றி திருப்பலி நடைபெறுகிறது. இந்த திருநாளை முன்னிட்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளுக்கு மறைக்கலி வகுப்புகள் நடைபெறாது. அன்பானவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணியிலிருந்து 9:30 மணி வரையிலும் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையிலும் அனைத்து பிள்ளைகளுக்கும் மறைக்கல்வி நடைபெறுகிறது. இதில் பங்கெடுத்து சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஜூலை 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமது பங்குள்ள இளைஞர்கள் ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு, தோமையாருடைய 1950வது ஆண்டை முன்னிட்டு, அவர்கள் மறைமாவட்ட அளவிலே கலை நிகழ்ச்சிகளும் மற்றவர்களும் நடத்த இருக்கிறார்கள். காலை 10 மணி முதல் மாலை 9 மணி வரையிலும் இளைஞர் நடத்த இருக்கிறார்கள். அடுத்த வாரம் இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தேர் திருவிழாவுக்காக உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் பங்கு தந்தையிடம் அல்லது நிர்வாக தந்தையிடம் அணுகி உங்களான உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இறுதி ஜபாசிற்கு எழுந்திருப்போம். அன்பானவர்களே, கடைசியாக பீடச்சிறாருடைய கூட்டம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது. வருகிற சனிக்கிழமை தேர் திருநாளை முன்னிட்டு அவர்களுக்கு நடைபெறாது. ஜூலை 2ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு திருவிழா திருப்பலியை நமது பேராயவர் நடத்துகிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இளைஞர்கள் அவருடைய கொடியேற்று நாளை முன்னிட்டு மாலை 5 மணிக்கு உயிருக்காக ஆதரவாக நம்முடைய இளைஞர்கள் பேராய வளாகத்திலே ஜூலை 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரையிலும் அருங்காட்சியை நடத்த இருக்கிறார்கள். அதில் பங்கெடுத்து உதவி செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருமண அறிக்கை. திருமண ஓலை. சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம். நமது பங்கு டொமிங்கு பத்திரசீக்கம், தந்தை லோஹி லோயிஸ், தாய் சிறிய புஷ்பம், இவர்களின் மகன் கிளமெண்ட் ராஜ் என்பவருக்கும். நமது உயர்மறை மாவட்டம். நமது பங்கு மயிலாப்பிரிலசிக்கம், தந்தை பெருமாள், தாய் மோகனாம், இவர்களின் மகள் ஜோதி என்பவருக்கும் திருமணம் நடைபெறவுள்ளது. இது 3வது ஓலை. இத்திருமணத்தில் விக்கினம் ஏதேன் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிப்பது பங்கு மக்கள் கடமை. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருளங்களுக்கு மகிழ்வளிக்க உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினாலும் உடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர வரம் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீதிறங்கி வந்து
உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. Have a happy Sunday. May God bless you all. Thank you, Father. We are.